हेलो वेलकम टू मीनास किचन ताम्रम रेसिपीज இன்னைக்கு நம்ம தீபாவளி பட்சணம் அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தேன் குழல் பச்சரிசியில எப்படி தேன் குழல் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏற்கனவே இன்னொரு வீடியோல நான் புழுங்கரிசி வச்சு எப்படி பண்ணனும்ங்கறத அப்லோட் பண்ணிருந்தேன் பட் இன்னைக்கு வந்து பச்சரிசியை வச்சு பண்ண போறோம் இதுவும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அத தான் இப்ப எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம் சோ தேன் குழல் பண்றதுக்கு இன்னைக்கு முதல்ல நான் சட்டில வந்து எண்ணெய் காய வச்சிருக்கேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு ஆயில் சூடாறதுக்குள்ள நம்ம மாவை mix பண்ணிட்டடலாம் 2 டம்ளர்ஸ் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ரைஸ் ஃப்ளோர் பச்சை அரிசி மாவு இது கடையில வாங்கின மாவு தான் சோ 2 டம்ளர் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் பொரிக்கடலை மாவு 1/2 டம்ளர் சோ 4:1 அப்படிங்கற ரேஷியோல எடுத்துக்கணும் அரிசி மாவு வந்து நம்ம நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன் இது வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கிறேன் பொரிக்கடலை மாவு அது கூட டேஸ்ட்க்கு salt பெருங்காயம் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் பட்டர் 1 ஸ்பூன் சோ இப்போ நம்ம எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் போட்டுட்டோம் இத முதல்ல வாட்டர் விடுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த பட்டர்லாம் நல்லா கிரீஸ் ஆற மாதிரி மாவை mix பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா இதல கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு போறோம்லையா அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் மாவை வந்து நம்ம இந்த அளவுக்கு டைட்டா பிசைஞ்சிட்டோம் उपून आयिल क्रीस குழிக்குள்ள எவ்வளவு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா கொள்ளுமோ அந்த அளவுக்கு வெச்சிட்டறலாம் சோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுது இதல நான் அப்படியே டைரக்டாவே புழிஞ்சு விட்டுறேன் தேன் குழல சோ இப்போ நல்லா வெந்துருக்கு இது ஜஸ்ட் மேலே எழும்பி வரட்டும் ஒரு 1/2 மினிட்ல மேலே எழும்பி வந்துடும் நார்மலி இந்த தேன் குழல் பண்றோம் இல்லையா அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஜீரகம் போட்டு பண்ணுவா இன்னைக்கு நான் வந்து எள்ளு போட்டு பண்ணிருக்கேன் சோ எள்ளு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் எது போட்டாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப ஆசமா தான் இருக்கும் இப்போ ஒன் சைடு நல்லா வெந்திருக்கும் கொஞ்சம் மேலே எழும்பி வந்திருது அப்படியே இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் अदर சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அதை நல்லா ஓசை அடங்கி எடுத்து சோ நம்ம அப்படியே இத வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கும் அப்படியே எடுத்துறலாம் அப்படியே இத பிளேட்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி டைரக்டா நான் புளியறேன் ஆயில்ல இப்போ அப்படியே ஒரு சைடு நல்லா வெந்து மேலே எழும்பி வந்த அப்புறமா அப்படியே நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணி போடணும் இல்லனா கலஞ்சி போய்டும் எப்பவுமே சிம்ல வெச்சுக்கணும் நம்ம பண்றப்போ முறுக்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கணும் அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா கிறிஸ்பா வெந்து வரும் சோ நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டு 1/2 மினிட் ஆயிடுத்து ஓசையும் அடங்கி எடுத்து முறுக்கு நல்லாவே வெந்திருக்கும் இப்போ சோ இத அப்படியே ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டறலாம் நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு தேன் குழல் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப கிறிஸ்பா இருக்கும் இது இப்படி பாருங்க அழகா போல போலன்னு வந்துட்டிருது பிச்சாலே அவ்வளோ அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும் அப்படியே நொறுக்கிடலாம் நம்ம இவ்வளோ கிறிஸ்பா இருக்கு இல்லையா சோ சூப்பர் டேஸ்டியா இருக்கும் இந்த தேன் குழல் सो अंत तेल एल दीपावली की ट्राई पड़ी पाँच एपी फीडपेक थैंक यू।